இடம் அக்ராதி தெரு வெவ்வேறு அமைப்புகள் டி கடை சந்தை குறும்பட வடிவங்களில் இரண்டாம் நிலை பாத்திரங்களின் அறிமுகம் குமார் நிதி அழுத்தங்களுக்கு நடுவில் தனது குடும்பத்தின் பழைய புத்தகக் கடையை நிலைநாட்ட போராடும் இளம் தொழிலதிபர் ஆனந்த் ஓய்வு பெற்ற பேராசிரியர் உள்ளூர் குழந்தைகளுக்கு படிப்புதவி செய்து தனது சொந்த கல்விக்கூடம் தொடங்க கனவு காண்பவர் இடம் சென்னை பேருந்து மற்றும் பிரபலமான பள்ளி மலர் நேர்காணலுக்கு பயணிக்கையில் தனது கனவுகள் மற்றும் சவால்களை பிரதிபலிக்கிறார் அவர் பயணிக்கும்போது சென்னையின் சின்னங்களை காட்டும் மொண்டாஜ் அவரது பயணத்தையும் அவரது நோக்கங்களையும் குறிக்கிறது நேர்காணல் காட்சிகள் அவரது உறுதியையும் அறிவையும் காட்டுகின்றன ஆனால் அவரது பதட்டமும் சுயசந்தேகமும் கூட இடம் மலரின் வீடு மாலை மலர் கவலையுடன் ஆனால் நம்பிக்கையுடன் வீடு திரும்புகிறார் குடும்பம் அவரை சுற்றிக்கூடிக் கொள்கின்றனர் அவர் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ராமு மெல்லிய ஆதரவின் சின்னங்களைக் காட்டுகிறார் இது அவரது மனமாற்றத்தின் சாத்தியத்தை குறிக்கிறது அத்தியாயம் சரவணன் ராமுவின் பழைய நண்பர் எதிர்பாராத வருகையை அளிக்கிறார் அவர் கொண்டுவரும் செய்தி அவர்களது வாழ்க்கையை மாற்றக்கூடும் இந்த அத்தியாயம் மேலும் வளர்ச்சிக்கான மேடையை அமைக்கிறது முக்கிய பாத்திரங்கள் அவர்களின் உறவுகள் மற்றும் மைய மோதல்களை அறிமுகப்படுத்துகிறது சென்னையின் வாழ்க்கையின் சாரம் பிடிக்கும் வகையில் உணர்வுபூர்வமான கதையைக் கதையை கொண்டு வாசகர்களை ஈர்க்கும் நோக்கத்துடன் அமைந்துள்ளது